சேலம் மாவட்டம் மாத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான பாத்திரக்கடை உள்ளது. இந்த பாத்திரக்கடையில் இன்று காலை வெளியூரில் இருந்து கடைக்கு தேவையான பாத்திரங்கள் சரக்கு வாகனத்தில் வந்தது. மேலும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலமுருகன் தனது 20,000 மதிப்புள்ள மொபைல் போனை வண்டியின் முன் டெஸ்போர்டில் வைத்துவிட்டு வாகனத்தின் மேல் ஏறி மழை பாதுகாப்புக்காக போட்டிருந்த தார்பாயை எடுத்து கொண்டிருந்த போது கீழே குழந்தையுடன் வந்த இருவர் சரக்கு வாகனத்தில் மொபைல் போன் இருப்பதை தெரிந்து கொண்டு பின்னர் பெண் ஒருவர் முன்னே சென்று பின்னால் அவரது கணவர் குழந்தையுடன் சரக்கு வாகன அருகில் சென்று வாகனத்தில் இருந்த 20,000 மதிப்புள்ள மொபைல் போனை திருடி சென்றுள்ளனர். இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து ஆத்தூர் ஊரக காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் சரக்கு வாகனத்தில் மொபைல் போன் திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.